நல்லா இருக்கு ப்ரோ. அதை இருக்கிறத காட்டிலே சொல்லுவேன், செம்மையா இருக்கு, சவுண்டா சூப்பரா இருக்கு, ஸ்கிரீன் பிளே செம்மையா இருக்கு. ஆண்ட்ரி ஆட்டி மாதிரி தமிழ் ஆயிட்டி பயங்கரமா இருக்கு, பயங்கரமா இருக்கு. பார்த்த வரைக்கும் செம்மையா இருக்கு, செம்ம ஹாரரா இருக்கு. இதுக்கு மூணு பார்ட் விட்டுருக்காங்க, ஆனா பார்ட் 4 நல்லா இருக்கு, ஹாலிவுட் லெவலுக்கு நல்லா இருக்கு, கண்டிப்பா ஹிட் ஆகும் நினைக்கிறேன். நல்லா பேஷன்ஸ் எல்லாம் நிறைய இருக்கு, நல்லா இருக்கு, நிறைய பேர் வந்து பாக்கலாம் ப்ரோ. பாக்குற மாரி தான் ப்ரோ இருக்கு, ஆனா அவ்வளவு எக்ஸ்பெக்ட் பண்ற மாரி இல்ல ப்ரோ. சுந்தர்சி படம் வந்து எப்படி சொல்றதுன்னா ஹாலிவுட் ரேஞ்சு காமிச்சாலும் ஆனா உள்ள கதை ஸ்டோரி எதுவும் இருக்காது. சரி, இந்த 4 எப்படி இருக்குன்னு நம்ம பார்ப்போம் ப்ரோ. ஸோ இப்போதான் ப்ரோ பார்த்தேன், நம்ம ஓல்டு டெம்ப்ளேட் மாதிரி தான் இருக்கு. பட் ஆனால் எப்பவுமே அந்த ஃபிளாஷ்பேக்ல ஒரு கதை சொல்லிட்டு அந்த கதையை வந்து பேயே சொல்ற மாதிரி முன்னாடி இருக்கும். பட் இப்ப பாத்தீங்கன்னா அது ஒரு மாதிரி க்ரைம் த்ரில்லர் மாதிரி இவரு போய் கண்டுபிடிக்கிற மாதிரி ட்ரெய்லர்ல இருக்கு. நம்மளுக்கு வந்து அந்த எப்படியும் கண்டிப்பா பயம் பெருசா படத்துல முன்னாடி மாதிரி காட்ட மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். பட் ஆனா நம்ம அந்த அவங்க சொல்ற ஃபிளாஷ்பேக் ஸ்டோரி நல்லா இருந்து படம் ஃபுல்லாமே போர் அடிக்காம போனா நல்லா, போர் அடிக்காம போயிருந்தா நல்லா இருக்கும். ட்ரெய்லர்ல பார்க்கும்போது அப்படிதான் இருக்கு, படம் ஃபுல்லாமே போர் அடிக்காம போகும். நம்மளுக்கு கொஞ்சம் காமெடி சீன்ஸ் எல்லாம் நிறைய இருக்குன்ற மாதிரி தான் தெரியுது. மியூசிக் மட்டும் இப்போ தமிழ்னா கொஞ்சம் நல்லா போடலாம். ஆ ப்ரோ, ட்ரெயிலர் நல்லா தான் இருக்கு, ஆனா படத்தோட இது கான்செப்ட் வந்து மாறின மாதிரி தெரியல. எல்லாமே இப்போ நாலு பாட்டுமே ஒரே மாதிரி வர மாதிரி தான் இருக்கு. கிளைமேக்ஸ் கூட மேக்ஸிமம் சிமிலரா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். மித்தபடி எல்லா விஷுவல் எல்லாமே ஓகே தான் ப்ரோ. பார்க்கலாம் ப்ரோ, படம் வந்து அவ்வளோ எதுவுமே எக்ஸைட்மெண்ட்டா இல்ல. நார்மலா படம் எடுக்கணும்னு சொல்லி எடுத்திருக்காங்க, இந்த படம் அவ்வளவு ஓடாது ப்ரோ. யோகி பாபுக்குறதுனால ஒரு 4-5 நாள் வந்து பாப்பாங்க ப்ரோ, அந்த அளவுக்கு படம் ஹிட் ஆகாது ப்ரோ. ஸ்கிரீன் பிளே வந்து அதை காட்டிலும் டிஃபரெண்டா இருக்கு. அதனால என்னன்னா மத்ததை காட்டிலும் எப்படின்னா எனக்கு பெருசா அதை பயங்கரமா தெரியல. இது கொஞ்சம் பயங்கரமா இருக்கு, சவுண்ட் எஃபெக்டோட பாக்குறப்ப டிஃபரெண்டா தெரியும். ஆமா, இது கொஞ்சம் டிஃபரெண்டா இருந்துச்சு, நல்லா இருக்கு பாக்கலாம், நல்லா இருக்கும். ஆனா த்ரில்லா இருக்கும், எனக்கு அதை பத்தி தெரியும், ஆனா த்ரில்லா இருக்கும், செம்மையா இருக்கும். தமனா வேற இருக்காங்க, செம்ம ஹிட் ஆகும், நல்லா இருக்கும். அரண்மனை 1 தான் ப்ரோ நல்லா இருந்தது, செகண்ட் வந்து ஏதோ ஒரு பாக்குற அளவு இருந்துச்சு, தேர்ட் வந்து சொதுக்கிட்டாங்க, ஃபோர்த் நம்ம என்னென்று பார்க்க போறோம் ப்ரோ. அது வழக்கமா நடக்கிறது தானே ப்ரோ, எல்லாமே நம்ம ஒரு பெரிய ஆக்ட்ரஸ் கூப்பிட்டு வந்து பேயா போட்டுருவாங்க. நம்ம மூணு பாட்டுல பாட்டு பார்த்து பழகிட்டோம்ல, சோ இது நம்மளுக்கு பெருசா புதுசா தெரியாது. நம்மளுக்கு ப்ரோ அது அப்படியே சொல்லிட முடியாது, ஆனா அப்படிதான் ப்ரோ. இல்ல ப்ரோ, நீங்க இது பாத்தீங்கன்னா மிச்ச எல்லா பாட்டுலயுமே ஒரே மாதிரிதான் இருந்துச்சு. அதுவும் காட்டுக்குள்ள போற மாதிரி தங்கச்சி சென்டிமெண்ட் எல்லாமே ஒரே மாதிரிதான். இதுல ஒண்ணும் வேற பெருசா டிஃபர் ஆன மாதிரி தெரியல. ஒரு நல்ல ஸ்கீன் வந்து சீன் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்ட் பண்ணி எடுக்கல ப்ரோ. ஒரு பேய் சீன் மாதிரி தெரியல, சும்மா நார்மலா படம் எடுக்கிற மாதிரி எடுத்திருக்காங்க. ஒரே மாதிரிதான் இருந்துச்சு, ஆனா ப்ரோனாலதான் வந்து பாக்க ஆரம்பிச்சாங்க. ஓரளவுக்கு அரண்மனை 3 கூட ஓகே ப்ரோ, ஆனா அரண்மனை 4ன்றது ரொம்ப வேஸ்ட் ப்ரோ. அதான் அதனாலதான் மத்ததை காட்டில இது கொஞ்சம் டிஃபரெண்டா தெரியுது. எனக்கு ஸ்கிரீன் பிளே சூப்பரா இருக்கு, செலவு கொஞ்சம் அதிகமா பண்ணிருப்பாங்க, கொஞ்சம் ரியலிஸ்டிக்கா இருக்கு. அரண்மனை பொறுத்த வரைக்கும் ஹாரர் கொஞ்சம் நல்லா இருக்கும். யோகி பாபு வேற யாரா இன்னொரு காமெடியன் கூட சேர்த்து போட்டுருக்கலாம். 10-7 ரேட்டிங் கொடுக்கலாம். அது கொஞ்சம் கூட செட் ஆகல ப்ரோ அந்த படத்துக்கு, இந்த படத்துக்கு செட் ஆகும் ப்ரோ. ஆர்வம் வரல ப்ரோ, சுத்தமா ஒரு இன்ட்ரெஸ்ட் வரல எனக்கு. ஒரு ஆர்வமா நான் பார்த்தேன், ஆனா அப்படி இல்ல ப்ரோ. அது அரண்மனை 4 அடுத்த வாட்டி காஜல் அகர்வால் போட்டு பேய மாத்திருவாங்க ப்ரோ, அவ்வளவுதான். இல்ல ப்ரோ, ஏதோ ட்ரை பண்ணிக்கிறாங்க, பரவாயில்ல. தமிழ் சினிமால இந்த அளவு ட்ரை பண்றாங்கன்னா இன்னும் ஹாலிவுட் ரேஞ்சுக்கு பண்ணலாம். ஃபேமிலியோட எந்த சேர்ந்து வேணா பாக்கலாம் ப்ரோ. யோகி பாபுரா இருக்கிறாரா, கொஞ்சம் காமெடி இன்னும் கொஞ்சம். ஆமாம் ப்ரோ, அதுதான் ப்ரோ கொஞ்சம் வருத்தமா இருக்கு. அவரை ரொம்ப கெத்தா பாரு, அவர் இதுலயும் அவரு தான் வில்லன். பட் ஆனா பாப்போம் படத்தை எப்படி காட்டுறாங்க. சாமியா பக்கமும் இருக்கு, பட் ஆனா அவரும் இதுல கொஞ்சம் நல்லா பண்ணுவார்னு நினைக்கிறேன். கொஞ்சம் டெரிஃபிக்கா தான் இருக்கு லுக்கு. பாப்போம் ப்ரோ, படம் பார்த்தா தெரியும். பாக்கலாம், சும்மா ஒரு ஒரு டைம் பாஸ்க்காக பாக்கலாம். இந்த படத்துல அவருக்கு சீன் நல்லா இல்ல, அவ்வளவு செட் ஆகும் ப்ரோ. ஆனா ஒரு சிம்பிளா ஒரு சின்ன ரோல் மாதிரி குத்துறீங்க. ஓகே, நல்லா தான் இருக்குன்ற மாதிரி தான் ப்ரோ ட்ரெய்லர் பார்க்கும்போது இருக்கு. நல்லா தான் இருக்கு ட்ரெய்லர், போய் பார்க்கணும் தான் தோணுது. ஆனா மூணு பார்ட் மாதிரி இல்லை, பட் நல்லா தான் இருக்கு. அது எல்லாமே பரவாயில்ல, முன்னாடிக்கு இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. பட் ஆனால் அதை விட முக்கியம் அது எப்படி காட்டுறாங்கன்றது தான். நம்ம சும்மா வந்து விஷுவல்ஸ் போட்டு அந்த ஒரு கதைக்கு வந்து கனெக்ட் இல்லாமல் இருந்துச்சுன்னா சுத்தமாக நல்லா இருக்காது. விஷுவல்ஸ் ஆனால் விஷுவல்ஸாக பார்த்தா நல்லா இருக்கு.